ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம முயல் கறி குழம்பு எப்படி செய்ய போகிறோங்க, செஞ்சு அது எப்படி டேஸ்ட் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா முயல் பார்த்திங்கன்னா வளர்ப்பு முயல் விற்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அதை தான் வாங்கிட்டு வந்தேங்க. ஸோ வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ப்ரிப்ரேஷன் பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் போட்டு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கணுங்க. வச்சுக்கப்போ என்னாச்சு அப்படின்னா தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு சோறுலாம் போட்டு கருவேப்பிலை போட்டு சின்ன பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டுருந்தேங்க. நம்மளுக்கு இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி தேவைப்படுது. ஸோ அதனால் தக்காளியை கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நாம் முயல் கறி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அந்த கறியை ஏற்படுத்தி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாம் உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பை மலை சாரல் மாதிரி மேலே தூவிட்டுக்கலாம். தூவிட்டுட்டு நல்லா தள்ளாரிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கறி நல்லா பார்த்தீங்கன்னா வேக வேக முயல் கறியை பொறுத்தவரையும் நல்லா பெருசாக மாறும். ஸோ அது மாதிரி இப்போ மாறிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் கூட எங்கள் பேபி, ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூனை, ஸோ அந்த பேபிங்க அவளோட தொல்லை தாங்க முடியல ஆக்சுவலாக அந்த டைமில், ஏன்னா கறி வந்துட்டுருக்கு இல்லையா அதனால், சரிங்களா. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ரெடியாகி ஓரளவுக்கு வந்துட்டுருக்கு. ஓகே, நாம் என்ன பண்ணலான்னா இந்த ஒரு ஃபீஸை எடுத்து ஃபஸ்ட்டு பேபி சத்தம் போட்டுருக்கனால பேபிக்கு வந்து கொடுக்கலாம். அவள் டேஸ்ட் பண்ணிட்டுருக்கா. தேவையான அளவு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்குவாங்க. அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம அதுக்கு தேவையான மஞ்சாதூள், மிளகாத்தூள், அதே மாதிரி மல்லித்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் போட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா கிளறி விட்டுக்கலாம்.
நமக்கு வந்து இப்போ நல்லாவே தெரியும் அந்த மசாலா தூள் எல்லாம் ஆட் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறது. ஸோ இப்போ வந்து என்னாச்சு அப்படின்னா நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. சன் லைக் தட் இது கிரேவி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இது வந்து என்னென்னா ரியல் கிரேவி. செம்ம டேஸ்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கு. இந்த ஊரில் வந்து என்ன ஆட் பண்ணோம்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணோம், ஏன்னா அடி பிடிக்குது. இது வந்து கிரேவி மாதிரி ரெடி ஆச்சு. இப்போ நாங்கள் வந்து சாப்பாடு பண்ணுறதுனால தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி போகிறேன். நல்லா லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி எல்லாம் போட்டுட்டு நல்லா அப்படி கிளாரி விடுங்க. கிளாரி விட்டுட்டு இடத்துங்க அப்படின்னா நம்ம நீ டேஸ்ட் பார்த்துக்கோ இல்லையா. ஸோ இப்போ என்ன பண்ணலன்னா இந்த குழம்பை வந்து கழுக்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த முயல் கறி குழம்பு செம்ம டேஸ்டாக இருக்கும். முயல் கறி குழம்பு களி செம்ம டேஸ்ட் காம்பினேஷன். ஓகே அவ்வளோதான். கழிக்கும் நம்ம முயல் குழம்பு எப்படி இருக்குன்னு மட்டும் பார்க்கலாம். கறி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா வெந்திருக்கேன். கறி சூப்பராக இருக்கு. உண்மையாக அந்த காலத்தில் தாட் மாதிரி ஒரு ரெண்டு ரெண்டு கறி சாப்பிடலாம். நல்லா இருக்கு.